ஊழல் வன்முறை வாக்குவங்கி அரசியல் ஆகியவற்றை நீக்க நேர்மையான முயற்சிகளை செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் வடகிழக்கு கவுன்சிலின் பொன்விழா ஆண்டு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கால்பந்து காய்ச்சல் நம்மை சூழ்ந்துள்ள நிலையில் கால்பந்தாட்ட மரபை கெடுக்க நினைப்போருக்கு சிவப்பு அட்டை காட்டி வெளியேற்றுவது போல கடந்த 8 ஆண்டுகளாக வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கான அனைத்து தடைகளுக்கும் சிவப்பு அட்டை காட்டி வருவதாக கூறினார். ஊழல் வன்முறை உள்ளிட்டவை வியாதி போல ஆழமாக வேரூன்றி உள்ளதாக கூறிய மோடி, அதனை அனைவரும் இணைந்து அடியோடு பெயர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 2450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த பிரதமர் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொலைத்தொடர்புத்துறை இணைப்பு மக்களுக்கு கிடைக்கும் வகையில் 4G சேவையை மோடி தொடங்கி வைத்தார். 320 டவர்களின் சேவைகளை தொடங்கி வைத்த அவர் ஷில்லாங்கில் உள்ள IIM கட்டடத்தின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார். அதன் பிறகு திரிபுராவை சென்ற பிரதமர் மோடி அம்மாநில தலைநகர் அகர்தலாவில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அத்துடன் 4350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்ததோடு பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். மேலும் ஆனந்த் நகரில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அரசின் உணவக மேலாண்மை நிறுவனத்தையும் அகர்தலாவில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பல் மருத்துவமனை கல்லூரியையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். सिर्फ गृह प्रवेश का नहीं है बल्कि घर में खुशियां, घर में नए संकल्प, नए सपने, नया उमंग. பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2023 பொங்கல் பண்டிகைக்கான பரிசுத் தொகுப்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்னென்ன பொருட்கள் வழங்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். பொங்கல் பரிசுத் தொகையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுத் தொகை குறித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அனுமதி தரப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 21 மற்றும் 22 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 22ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால்தான் சாதி அரசியல் ஒழியும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பாஜக சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அண்ணாமலை, எமர்ஜென்சி காலத்திற்கு முன்பு வரை நாட்டில் மதத்தை வைத்து யாரும் அரசியல் செய்யவில்லை என்று கூறினார். எமர்ஜென்சி காலத்திற்கு பிறகே மதச்சார்பின்மை என்ற பெயரில் இங்கு அரசியல் செய்யப்பட்டதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறிய அண்ணாமலை, நடைப்பயணத்தின் முதல் நாளன்று தனது வங்கிக் கணக்கின் முழு விவரங்களையும் வெளியிடுவேன் என்று கூறினார். மேலும் ரஃபேல் கடிகாரத்தின் விலை என்ன என்று திமுகவினர் கேட்பதை வரவேற்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். எனக்கு பிடித்த சில பொருளை வாங்கி ரஃபேல் வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரஃபேல் விமானம் வர வேண்டும் என்று ஒரு போலீஸ் அதிகாரியாக எதிர்பார்த்தவன் நான். இந்த அரசியல் கட்சியில சேர்ந்த பிறகு பல ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் பேசினவன் நான். இந்து சமுதாயத்திற்குள்ள ஜாதிகளை ஊக்குவித்து குளிர்காய்ந்து ஒருத்த இன்னொருத்தரை வெட்டி இன்னொருத்தரை வெட்டி தலையை ரோட்ல தூக்கிட்டு போய் 70 ஆண்டு காலம் ஜாதியை வைத்துத்தான் திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்பதை தாண்டி சாதி அரசியல் என்பது தமிழகத்தில் இல்லாமல் போகும். முன்னதாக பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கை கடிகாரத்தை கட்டுவதுதான் தேசபக்தியா என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருந்தார். தேர்தலுக்கு முன்பே விலை உயர்ந்த வாட்ச் வாங்கியிருந்தால் அதனை ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலில் குறிப்பிடவில்லை என்றும் செந்தில் பாலாஜி கேட்டுள்ளார். 5 லட்சம் ரூபாய் கை கடிகாரத்தை 2021 வாங்கியதாக கூறும் அண்ணாமலை அதற்கான ரசீதை வைத்திருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக இன்று திட்டமிட்டபடி கிராம உரிமை மீட்பு பேரணி நடைபெறும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 13 கிராம பகுதிகளை உள்ளடக்கி சென்னையின் 2வது விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 13 கிராம மக்கள் 145வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இன்று ஏகனாபுரம் கிராமத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கிராம உரிமை மீட்பு பேரணி நடைபெறும் என்று அறிவித்தனர். இதனையடுத்து போராட்டக்காரர்களுடன் ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இன்று நடைபெறவுள்ள பேரணியை கைவிட வேண்டும் என்றும் ஆட்சியர் கூறினார். ஆனால் திட்டமிட்டபடி பேரணி நடைபெறும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கோவை அன்னூரில் தொழிற்பேட்டைக்கு எதிராக போராட்டம் நடத்திய விவசாய சங்கத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நீலகிரி எம்பி ஆராசா, விவசாயிகளின் சந்தேகங்களை போக்க ஆட்சியர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொழிற்பேட்டை அமைப்பதற்காக கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள 6 கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து விவசாயிகளின் விருப்பமின்றி நிலம் கையகப்படுத்தப்படாது என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனினும் தொழிற்பேட்டைக்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் இன்று மீண்டும் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அக்கரை செங்கப்பள்ளி தொடங்கி கரியனூர், ஆலங்குட்டை, குழியூர் வழியாக சென்று வடக்கலூர் வரை விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். இதனிடையே அன்னூரை அடுத்த குழியூரில் விவசாய சங்க நிர்வாகிகளிடம் நீலகிரி எம்பி ஆராசா பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பேசிய அவர், காற்று நீர் மாசுபாடு ஏற்படுத்தாத தொழிற்சாலைகள் மட்டுமே அமைக்கப்படும் என்றும் தொழிற்பேட்டைக்காக விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படாது என்றும் உறுதியளித்தார். விவசாயிகளின் சந்தேகங்களை போக்கும் வகையில் ஆட்சியர் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என்றும் இதில் சட்டமன்ற உறுப்பினர், விவசாய சங்கத்தினர் இடம்பெறுவர் என்றும் ஆராசா தெரிவித்தார். எனவே விவசாய நிலத்தை எடுப்பது சாத்தியமல்ல, அதை நீக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தொழில்துறை அமைச்சர் அருமை சகோதரர் தங்கம் தனரசு அவர்களையும் அந்த துறையினுடைய செயலாளர் கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் முதலமைச்சர் அழைத்து அந்த பகுதியிலே தனியார் நிலத்தை உளவடை செய்து கொண்டிருக்கிற நிலத்தை அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு சென்ட் கூட எடுக்க வேண்டாம், அரசு நிலம் இருந்தால் போதும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.